வணக்கம் செய்திச்சுருக்கம் உள்ளாட்சி தேர்தலில் சர்பிரைஸ் அதிமுக திமுக பிப்டி பிப்டி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணி வெள்ளிக்கிழமை இரண்டாவது நாளாக தொடர்ந்தது பெரும்பாலான இடங்களில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இருபத்தி ஏழு மாவட்ட ஊராட்சிகளில் அதிமுக திமுக இரண்டும் தலா பதிமூன்றை கைப்பற்றின சிவகங்கை மாவட்ட ஊராட்சியில் தலா எட்டு இடங்களில் இரு கட்சிகளும் வெற்றி பெற்றதால் அங்கு இழுப்பறி நிலவுகிறது முன்னூற்று பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களில் திமுகவும் அதிமுகவும் சம அளவில் வெற்றி பெற்றன ஐம்பது ஒன்றியங்களில் யாருக்கும் முழு மெஜாரிட்டி கிடைக்காததால் இழுப்பறி ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் அதிக இடங்களை திமுக பிடித்ததன் மூலம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது மாவட்ட கவுன்சிலர் பதவிகள் ஐநூற்று பதினைந்து முடிவு தெரிந்தவை ஐநூற்று பனிரண்டு இதில் திமுக இருநூற்று எழுபது இடங்களிலும் அதிமுக இருநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன அமமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை ஒன்றிய கவுன்சிலர் பதவிகள் ஐயாயிரத்து அறுபத்தி ஏழு முடிவு தெரிந்தவை ஐயாயிரத்து அறுபத்தி மூன்று திமுக இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு இடங்களிலும் அதிமுக இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தைந்து இடங்களிலும் வெற்றி பெற்றன அமமுக தொன்னூற்று ஐந்து இடங்களிலும் நம் தமிழர் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றனா் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பஞ்சாயத்து உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் கட்சி சின்னங்களின் அடிப்படையில் நடக்கவில்லை அங்கும் அதிமுக திமுகவை சேர்ந்தவர்களை சம அளவில் வெற்றி பெற்றனர் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் முன்னோட்டமாக பார்க்கப்படும் நிலையில் திமுக கூட்டணியை அமோக வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக ஸ்டாலின் அறிக்கை விடுத்துள்ளார் மொத்தமுள்ள ஊராட்சி ஒன்றியங்களில் ஐயாயிரத்து அறுபத்தி ஏழு கவுன்சிலர் பதவிகள் ஏர் இந்திய விமானங்கள் முறைகேடு வழக்கில் சிக்கிய சிதம்பரத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெள்ளியன்று விசாரணை நடத்தினர் ஐ மீடியா வழக்கில் நூற்று ஆறு நாள் திகார் சிறையில் இருந்த ப சிதம்பரம் டிசம்பர் நான்காம் தேதியன்று பெயிலில் வந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது எழுபதாயிரம் கோடி மதிப்பிலான நூற்றுக்கும் மேற்பட்ட ஏர் இந்திய விமானங்களை ஏர்பஸ் மற்றும் போயிங்கிடம் இருந்து பர்ச்சேஸ் செய்யப்பட்டது இதில் முறைகேடு நடந்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கு தொடர்பாக விமான போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் பிரபுல் பட்டேலிடம் ஏற்கனவே விசாரணை இந்நிலையில் மறுமணி நேரம் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்தியதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது ராகுலுக்கு அமித்ஷா அழைப்பு குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கும் எல்லா கட்சிகளும் எதிர்த்தாலும் கவலை இல்லை என்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஒரு இன்ச்சு கூட மத்திய அரசு மாற்றம் செய்யாது தன் நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது குடியுரிமை திருத்த சட்டத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது ஆனால் இதை குறித்த தவறான தகவல்களை காங்கிரஸ் பரப்புகிறது அதை யாரும் நம்ப வேண்டாம் இந்த சட்டத்தை ராகுல் முதலில் படித்தாரா படித்திருந்தால் அவர் என்னுடன் விவாதம் செய்யட்டும் யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டத்தை ராகுல் இன்னும் படிக்கவில்லை என்றால் நான் இத்தாலி மொழியில் டிரான்ஸ்லேட் செய்து தருகிறேன் அப்போது அவருக்கு தெளிவாக புரியும் இவ்வாறு அமித்ஷா பேசினார் ராகுல் कानून पड़ा है तो कहीं पर भी चर्चा करने के लिए आ जाओ और नहीं पड़ा है तो मैं इटाली में भी इसका अनुवाद कर आपको भेज देता हूं इटाली की तो भी बात उच्च तंगत इन கடந்த ஒரு வாரமாகவே மெல்ல மெல்ல தங்கத்தின் விலை உயர்ந்து வந்தது வெள்ளியன்று அதிரடியாக சவரனுக்கு அறுநூற்று முப்பத்தி இரண்டு அதிகரித்து ஒரு சவரன் மீண்டும் முப்பதாயிரம் ரூபாயை தாண்டியது ஒரு கிராம் ஆபரண தங்கம் மூன்றாயிரத்து எட்நூற்று பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது கால் கொடுங்க குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க எட்டு எட்டு இரண்டு இரண்டு என்ற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என பாஜக தலைவர் அனில் ஜெல் தெரிவித்தார் மேலும் வீடு வீடாக சென்று குடியுரிமை சட்ட திருத்தத்தின் முக்கியத்துவத்தை பாஜகவினர் புரிய வைப்பார்கள் பொதுமக்கள் சந்தேகங்களை திருத்து வைப்பார்கள் என்று தெரிவித்தார்